வெல்கம் டு ஃப்ரெஷ்லி இன் ஹோம். என்னடா இன்றைக்கி வெளியில் நிற்கிறனேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எங்கள் ஊரில் செம்ம மழைங்க பார்க்குறீங்களா? எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு. செம்ம மழை, ரொம்ப காத்து, சூப்பராக இருக்குது கிளைமேட். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவியும் சிக்கன் ஃப்ரையும் செஞ்சு பார்க்கலாமா? யூஸ்வலாக நம்ம செய்கிற சிக்கன் கிரேவி தான், பட் அந்த சிக்கன் கிரேவிலேருந்து சிக்கனை தனியாக எடுத்து ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த ஃப்ரை தாங்க ஸ்பெஷலே. இப்படி ஒரு ஃப்ரை நீங்கள் யாரும் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ரையை நீங்கள் சாம்பார், ரசம் இது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க, இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவியும் சிக்கன் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு மண்பானை எடுத்திருக்கேன் சிக்கன் செய்கிறதுக்கு. சிக்கன் இதில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இதில் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மண்சட்டியை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 kg சிக்கனுக்கு நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் நான் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பிரிஞ்சி இலை சூடாகுது. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து 1 kg சிக்கனுக்கு 3 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா நம்ம போட்ட மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. நான் அடுத்தது 2 தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்போது இதை நல்லா இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளிக்கு மட்டும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த தக்காளி நல்லா மேஷி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது 1 லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தக்காளி வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1 kg சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்தாச்சு. இதை நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. சிக்கனுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்துக்காதீங்க, நல்லா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது சிக்கனை நல்லா நம்ம பெரட்டி விட்டாச்சு.
இந்த சிக்கனுக்கு வந்து தண்ணி ஊத்தாம ஒரு லிட் போட்டு फ्लेம லோவா வெச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க தண்ணி சேர்த்துக்காதீங்க फ्रेंड्स பாருங்க நான் தண்ணியே ஊத்தல சிக்கன்ல எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க அதிகமா சிக்கனுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்காதீங்க அந்த தக்காளில இருந்து வர சாறு அப்புறம் சிக்கன்லயே தண்ணி விடும் சோ அதுலயே சிக்கனை வேக வச்சீங்கனா ரொம்ப நல்லா இருக்கும் நான் தண்ணியே சேர்த்தல चिकन पाती पा कुछ नम्बर लिट क्लोज पड़े इन ना वर और टम्लर तीता सेतुक सेटे इिट क्लोज पड़ी चिकन वेग वम विडल और ग्रेवि कंसिस्टेंसी वरण अद वो नम्बर चिकन वेग वल नम्बर लिट चिकन क्लोज पड़ी के पांग चिकन एव्वल सूपर रेडिया एणेल प्रिंज वं चिकन ना वंद इंबर चिकन वर्वल पड़े ग्रेवल चिकन एलो अपेषल अिकन वर्वल स्पेल सो इन पड़े नान ग्रेवल अिकन ना वे बउल् ट्रांसफर पड़िड़े फ्रेंड्स इंपें ना चिकन मटी एट ग्रेवियोड़को रोम ग्रेवियोड़ा ग्रेवियोड़को पांग इे ग्रेवी फैनल चिकन एपरमे इपी और कोल ना वाश् पड़ी वचर ना अब इे चापनी तल चिकन एप्रमाल तल वो ग्रेवल सेको ना वाश् पड़ी एट कल विटर पर चिकन ग्रेवि रेडिया இப்போ இந்த சிக்கன் கிரேவியை நான் வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு இதே பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்த்துக்கலாம் फ्रेंड्स இங்க பாருங்க நான் சிக்கன் கிரேவியை எடுத்துட்டேன் இப்போ இதே பாத்திரத்துல நம்ம சிக்கனை ஃப்ரை பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ pan அந்த pan வந்து நல்ல ஹீட்டா இருக்கு இப்போ இந்த ஹீட்டா இருக்க panல இங்க பாருங்க நான் ஒரு 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கறேன் இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் पारें ना सूडाड़ ना कुछ कड़गु सेतुक जस्ट कुछ कड़गु सेतको कड़गु परीटो पारें कड़गु परीजी कड़गु परीजद ना और अंजु पच मिग रे नरक वचर अेतुक और करवे सेको अतार और कपाते इप्ली नील नील अरीज वचर फ्रै की कुछ वंगय अधिक सेतको रोम नलो इत पच मिग कम ना वदक विंगयम वो रोम वदंग विटरादी कुछ क्रंचिया रोम टेस्टा सो इंगयते ना वदंग विटकल ये पांग வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்ல கிரஞ்சியா வதங்கி இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப வதங்கல சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கிரேவில இருந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் நான் அந்த சிக்கனை இதல ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க அந்த சிக்கன் இதல நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்ப வெங்காயத்தோடையும் அந்த பச்சை மிளகாயோடையும் சேர்த்து இந்த சிக்கனை நல்லா பிரட்டி விடுங்க फ्लेம் வந்து கொஞ்சம் மீடியம் फ्लेம்லயே இருக்கும் அப்படியே பார்த்துக்கோங்க இங்க பாருங்க எல்லா சிக்கனையும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்து வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் மத்தபடி சிக்கன் சிக்கன் கிரேவில எல்லாத்துலயுமே உப்பு இருக்கு போட்டுட்டு இத நல்லா கிளறி விட்டுட்டு फ्लेம மீடியமா வெச்சிருங்க இது கொஞ்சம் ட்ரையா வரட்டும் கொஞ்சம் ரொம்ப வேண்டாம் சோ கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் அப்படியே விடுங்க லிட் எல்லாம் போடாதீங்க சோ அப்படியே மீடியம் फ्लेம் வெச்சிட்டு இத நல்லா எல்லா பக்கமும் அந்த வெங்காயம் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே ஓபனாவே வெச்சிருங்க பானை சோ இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா அந்த கிரேவி போயிடு அந்த வெங்காயத்தோட நல்லா கோட் ஆகி நல்லா வந்திருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு கிளறி கிளறி இருங்க ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் जस्ट इप ना और किरी मट कलरीपर गरम मसाला और रे दौ मसाल कोटा मादी किरी नम्लोड
சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது டோட்டலா வேற டேஸ்ட்ல இருக்கும். நீங்க கிரேவில இருந்து எடுத்து தனியா சிக்கன் பண்ண மாதிரியே இருக்காது, ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா சிக்கன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார், ரசம், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸ்பெஷலி அந்த ஃப்ரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பர் ரெசிபியோடு நம்ம சேனலில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.